மங்களகரமா ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறோம். இப்பவே எப்படி வாழ்த்துக்கெல்லாம் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஹாய், நான் உங்க சுஜிதா பேசுறேன். கல்யாணத்தை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. கல்யாணத்தை பத்தி ரெண்டு வார்த்தை எல்லாம் சொல்ல முடியாதுங்க, நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். நான் என்னோட கல்யாணம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்களுடைய கல்ச்சர் படி ரொம்ப சீக்கிரமா பண்ணுவாங்க. ஆனா நான் கேட்ட முதல் கண்டிஷன், எனக்கு வேற ஒன்றும் வேணாம், எனக்கு நகை இப்படி வேணும், பட்டு சாரி வேணும் அப்படிலாம் கேட்க. என் கல்யாணம் வந்துட்டு நல்லா கிராண்டாக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் நான் ரெடி, உட்கார நான் ரெடி, அந்த மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் பண்ணாங்க. அந்த ஆல்பம்ஸ், அந்த வீடியோ கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே பா, வேறு எதுவுமே வேண்டாம். ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அதை விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க சொன்னால் நான் பார்த்துட்டு ஒவ்வொன்றா சொல்லி சிரிச்சுட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச நாள் என் கல்யாண நாள். அதை பற்றி பேசி ரெண்டு லைன் சொல்லுங்கன்னா முடியுமா? நிறைய பேசலாம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொண்ணோட கல்யாணத்தை நான் ரெண்டாக பிரிப்பேன். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப். பொண்ணு ஒரு அழகான குழந்த மாதிரி. அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவங்களுடைய பாதுகாப்பில் அழகாக இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஆஃப், புருஷனோட பாதுகாப்பில் அப்படியே அவங்கக்கிட்ட அழகாக இருக்கணும். அதுதான் ஒரு பொண்ணோட சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், ஸோ அதை என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும். இந்தியன் கல்ச்சர் படி கல்யாணங்கிறது ஒரு பொக்கிஷம், எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பொக்கிஷம். ஸோ அதை வந்து அழகாக ஃபார்ம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இந்த எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து பண்ணுற அந்த ஒரு போராட்டம் தான் கல்யாணம். அது நிஜமாகவே ஒரு போராட்டம் தான். நிஜம், நகை அப்படிங்கிறது, தங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அதை போய் அடையிறதுங்கிறது நிஜமாகவே போட்டி போட்டு எல்லாரும் வேலை செய்ய வேண்டியிருக்கு, சம்பாதிக்க வேண்டியிருக்கு, ஒரு பவுன் வாங்கணும்னாலும். அப்படி இருக்கும்போது கல்யாணத்தில் நம்ம கல்ச்சர் படி கண்டிப்பாக நகை வேணும். அலங்காரம் பண்ணி அப்படி பொண்ணு வந்து மேடைக்கு வரணும்னா அப்பா அம்மாவுக்கு கண் நிறையும். அந்த பொண்ணு அலங்காரம் பண்ணி வரும்போது அந்த பட்டு சாரி பாருங்கள் என்ன விலை விற்குது. ஃபார்மாலிட்டிஸ், மண்டபம் டெக்கரேட் பண்ணுறதுன்னா ஆஹா, அதுக்கு ஒரு பக்கம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க கல்யாணத்தை இப்படி பண்ணி பார்க்கணும், அப்படி பண்ணி பார்க்கணும். ஏன்னா சினிமா, டிவி, இன்டர்நெட் அப்படின்னு நிறைய விஷயங்களை நிறைய பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கும் அவங்க கல்யாணத்தில் அதெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கும். கல்யாணம் அதை அந்த மண்டபத்தில் ஃபுல்லாக பட்டு சாரியெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் போட்டு அந்த மண்டபத்தில் அப்படியே வந்து பொண்ணு உட்காரணும், மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து உட்காரவங்க பக்கத்தில் திரும்பி பார்த்து வைக்கப்படுறது, அப்புறம் அப்பா அம்மாவோட சீர், புருஷன் வீட்டுக்கு போகிறப்போ அந்த வண்டியில் நாலஞ்சு வண்டியில் விதவிதமாக சாப்பாடு, சாப்பாடுக்கு வந்தவங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு உங்கள் வீட்டில் சாப்பாடு, என்ன சாப்பாடு போட்டீங்க, கலக்கிட்டீங்க, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு இந்த அப்பா அம்மா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். பெண்ணை கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, ஆனால் அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பெரிய காம்படிஷனில் ஜெயித்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு இருக்கும். இப்போது அந்த போட்டியை நீ ஆட வேணாப்பா, நான் ஆடி என் கல்யாணத்தை நான் நடத்துகிறேன், உனக்கு சுமையே இல்லாமல் நீ கெஸ்ட்டு மாதிரி வந்து நீ அப்படியே ராஜா மாதிரி உட்காருப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே மேலங்கொட்டு தாலி கட்டு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். மேலம் கொட்டு தாலி கட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து உண்மையிலே வரவேற்க திறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா திருமணம் என்பது தமிழுடைய கலாச்சாரத்தில், இன்னும் சொல்லப்போனால் இந்திய கலாச்சாரத்தில், குறிப்பாக தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது என்பது பாரம்பரியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். எதை மாற்றினாலும் மாற்ற முடியவில்லை என்றாலும், எத்தனை மாற்றங்கள் இந்த உலகத்தில் வந்தாலும் வராவிட்டாலும், குடும்ப வாழ்க்கை மட்டுமே இன்னும் உலக அரங்கில் தமிழர்களையும் தமிழச்சிகளையும் தூக்கி பிடிக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி பெண்களுடைய உணர்வுகளையும், பெண்களுடைய ஆசைகளையும், பெண்களுடைய இயக்கங்களையும், பெண்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நிவர்த்தி பண்ணுகிற நிகழ்ச்சியாகவும், அதே நேரத்தில் நம்முடைய பண்பாடுகளை உலகுக்கு உறக்கச் சொல்கிற ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் கூட நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அதில் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். பெண் எல்லோரும் எல்லா நேரத்திலும் பெண் என்று உச்சரித்து பெருமைப்படுவதற்கான காலகட்டம் இல்லை. தாய்மை அடைகின்ற அந்த ஒரு துளி நிமிடம்தான், அந்த ஒரு சில நிமிடம்தான் பெண்ணாய் பிறந்ததனுடைய பேறு பயனையே அடைகிறாள் என்ற ஒரு அந்த கான்செப்டில் எழுதியிருக்கும் பொழுது நிறைய வரவேற்புகள் வந்துச்சு. அந்த மாதிரி பெண் வளர்ந்தாலும் பூப்படைந்தாலும் திருமணத்துக்கு பிறகு தாய்மை அடையும் பொழுது மட்டுமே அவள் முழுமையாக பெண்மையை உணர்கிறாள் என்பதற்காகவே ஒரு அழகான குடும்பம், ஒரு அழகான உறவு,
அதற்கு மேல் தலைமுறைகளை இந்த உலகத்துக்கு பரிசளிப்பதற்கான ஒரு தாய்மை. இப்படி பெண்மனுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து திருமணங்கள் கட்டமைக்கப்பட்டது. அது இன்று வரையிலும் மிக உயர்ந்த ஒரு பண்பாடாக தமிழர்களுக்குள்ள பல நூறு பண்பாடுகளில் உயர்ந்த பண்பாடு என்னும் திருமணம் என்ன அந்த கட்டுக்கோப்பான உறவு முறைதான். எனவே அந்த உறவு முறையை இந்த நிகழ்ச்சி மூலமாக உலக அரங்கத்திற்கு பறைசாற்றுகிற இந்த நிகழ்ச்சி வரவேற்கத்தக்க கூடியது. மேலங்கொட்டு தாலிக்கட்டு இது நம்ம ப்ரோக்ராம்ங்க. நம்ம இந்தியன் கல்ச்சரோட அத சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்களேன் மேலங்கொட்டு தாலிக்கட்டு மேலங்கொட்டு தாலிக்கட்டு.